ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஹெல்த்தியான மசாலா ஓட்ஸ் தான் பண்ண போகிறோம். இந்த மசாலா ஓட்ஸை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1 கேரட், 10 பீன்ஸை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷமாக கேரட்டு, பீன்ஸ், வெங்காயம் எல்லாம் வதங்கியிருக்கு. இப்போ இது கூட 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி இந்தளவுக்கு வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து காய்கறியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன், அதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம எடுத்து வச்ச 1/2 கப் ஓட்ஸை சேர்த்துக்கலாம். ஓட்ஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓட்ஸ் வந்து 5 நிமிஷத்துலேயே வெந்துடும், அதனால் மிதமான தீயில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓட்ஸ் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக மல்லியலை தூவி கலந்துட்டு இறக்கிற வேண்டியதா. சுவையான மசாலா ஓட்ஸ் ரெடி. இது பிரேக்ஃபாஸ்ட்டாவோ அல்லது டின்னராகவோ செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க வாரத்தில் 1 முறையாவது இந்த ஓட்ஸ் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.